वेदाचार्यो मे सन्निधत्ताहरी अतिमंत्रायण सामानायण शांडिल्य विद्य पी विचार पड़िया शांडिल्य विद्य शांडिल्य विद्य तत्व तत्व मतर पड़ी पटे अन्न प्रगदात्मको नुण सर्वस्याधिपति सर्वविधं प्रशास्ति सर्वस्य वशी सर्वस्य ईशानहन नालु गुणंगल पढ़िक्कप्पट्टदु रेंडु वेरे वेरेयाना कडैयादु ओरे गुणं दान अप्पडिनु अंगे स्थापिच्चिट्टोम उड़ने पूर्वपक्ष आक्षेपिक्कान एन्ना आक्षेपिक्कान वेना इंद ब्रह्मदारं निरूपणत्तिले व्याहृति ब्रह्म विद्या अब विद्य अधम पड़ी अम्बे शरीर व्याहृतिना स्वह सुनमो व्याहृति त्रयम भूम भुव अंतरिक्षम सुवह स्वर्ग मूर्म व्याहृति मूण तुम शरीर उड़ेवन व्याहृति शरीर व्याहृति शरीर एंपर व्याहृति शरीर ब्रह्म एपड़ी आदि मंडल आदि मंडल और व्याहृति शरीर इन व्याहृति शरीर ब्रह्म विद्य व्याहृति शरीर रेल ब्रह्म अंद ब्रह्म आदि मंडल इन अक्षि अक्षि मंडल के उन्न वलद कणुमान उड़ी आदि मंडलकूर व्याहृति शरीर ब्रह्म विद्या इन अक्षि मंडल मध्यवर्तान व्याहृति शरीर ब्रह्म विद्या परमात्मा विषय विद्य रे पड़ी इटमें आदि मंडल इन अक्षय मंडल अब विशेष इन अंद आदि मंडलो और रहस्य इन पे अब अब प्रकाश पगल पगल इनके प्रकाश आदि मंडल आदि इनके प्रकाश आदि मंडल भगवान शरीर परमात्मा अहस्तन पेर प्रकाशतोड़कूनवन अहस्तन पेर रहस्य नाम रहस्य अक्षय मंडल काो अहम अब ना कण कण लोक पात पात ना पाक ना अहम कारण कहम आदि मंडल व्याहृति शरीर परमात्मा अह अभी अक्षय मंडल व्याहृति शरीर परमात्मा अहम अब इंडल आदि मंडल अक्षय मंडल
ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய பரமபுருஷன் யாரு பெரியவனாவே இருக்கான். அந்த விஷயத்துல உபாசியம் ஒரே ரூபமா இருக்கு, ஒரே ரூபமா இருக்கு. ஆனால் இடம் வேறையா இருக்கு, இடம் வேறையா இருக்கு. அதே மாதிரி இதுவே இருக்கு பாருங்க, பேர் ஒருத்தனுக்கு அக அப்படின்னு பேரு, இன்னொருத்தனுக்கு அகம்னு பேரு. இதுதான் தியாகதி சரீரக பிரம்ம வித்தியினுடைய சுரூபம். இப்ப இங்க என்ன சந்தேகம் பூர்வபக்ஷி கேட்கலாம், அங்க நீ என்ன சொன்ன போன அதிகரணத்துல சாண்டில்ய வித்தியில ரெண்டு இடத்துல படிக்கப்பட்டிருந்தாலும் அப்படின்ற ஒரு குணம் அதனுடைய விளக்கம் தானே இதெல்லாம் மீதில்லாம் அப்படின்னு ஸ்பஷ்டமா நீ சொன்னீங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் பேரு அகம்னு பேர். ஆனால் யாரு சரி ரெண்டுக்கும் ஒரே மாதிரிதான், அதனால இது ரெண்டுத்துக்கும் விரோதமே இல்லை. அதனால இங்க வந்து எல்லா நியமமே கிடையாது, எல்லா இடத்துலையும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அப்படின்ற பேரை அக்ஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கும் சொல்லிக்கலாம். அக்ஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு இருக்கக்கூடிய பேரு அகம்ன்றது, அதை ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கும் சொல்லிக்கலாம். ஏன்னா அது நியமமா அநியமமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இதை நியமமே வச்சுக்க வேண்டாம், ஏன்னா நியமம் வச்சுக்க வேண்டாம், ஏன்னா நீ தானே சொல்றீங்க ஒரே வித்திய ஒரே பேர் சாண்டில்ய வித்தியா அங்க ஒரே குணங்கள் அதுல விளக்கங்கள் தான். இடம் உண்டுதான் வேற, பேர் உண்டு வேற. பேர் என்று லோகத்துல சகஜம்தான், எத்தனையோ பேரு, எல்லாருக்கும் ஒரே புத்தருக்கே ரெண்டு மூணு பேர் இருக்கலாமே. எனக்கு சில பேர் என்ன சொல்றா வேலையின சுவாமின்னு சொல்லுவா, இன்னும் சில பேர் கருணாராச சங்கபிரம சுவாமின்னு சொல்லுவ, இன்னும் சில பேர் நம்ம நாராயண அப்படின்னு வா, நாராயணாச்சார் இருந்தா எது உண்மை வைஷ்ணவ குமார் கேட்பேன். அப்படின்னா என் சுவாமி ஒருத்தர் வேலையின சுவாமின்ற தவிர இன்னொருத்தர் சங்கபுரம் சுவாமின்றாரு எது சரின்னு. சுவாமி வேலை நல்லோன்றது எங்க ஊர், சங்கபுரம்ன்றது எங்க வம்சம், ஏன்னா எங்க சுவாமி தனியன் தாசாச்சார சுவாமி தனியன் மந்திரம் ஸ்ரீ சங்கபுர வம்சிய அப்படின்னே பேர். எங்களுக்கெல்லாம் சங்கபுரத்தார் அப்படின்னே பேர், சங்கபுர வம்சத்தார் அப்படின்ட்டு. அதனால ரெண்டும் உண்டு, ஒரே ஆள் தான், எத்தனையோ பேர் இருக்கலாமே. ஒரு விஷயம் சொல்லிடுவேன், அடிக்கடி அடியன் உதாரணம்லாம் சொல்லச்ச, அடியன் அடியன் குழந்தைகள் அடியன் பிள்ளைகள் பேரன்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னாக்கா தப்போ சரியோ என் அடியனோட முடிஞ்சிடும், வேற யாரையாவது நான் சொல்லிட்டோ அவகிட்ட நான் அபச்சாரப்படக்கூடாது இல்லையா. அதனாலதான் நான் இன்னொருத்தர் சொல்றது இல்லை, அடியன் விஷயமாவே நான் நேரத்தில் சொல்றேன். அதே பரம பௌக்கியமாக மகான்களுடைய இதை சொல்லச்ச அவாதான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் நம்ம பண்ண பாபங்கள்லாம் போகும். அதனாலதான் சில விஷயங்கள்லாம் சொல்லச்ச பெரிய மகான்களுடைய திருநாமங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா அதை சொல்ல போற இப்போ ஒரே பேர் தான், ஒரே மனுஷர் தான். நாவல்பாக்கம் சுவாமிக்கு பெரிய சுவாமிக்கு காஞ்சிபுரத்தில் எழுந்தவர் இருந்தார், அவரை எல்லாரும் பெருமாள் கோவில் சுவாமி பெருமாள் கோவில் சுவாமின்னு சொல்லுவார், அது தப்பு. அந்த சுவாமி நாவல்பாக்கம் சுவாமின்னு அவர் தான் திருநாமம், ஐயாவாத்து சுவாமின்னு தான் அரியாவது ஆச்சாரியருக்கு திருநாமம். ஏன்னா நாவல்பாகம் சுவாமி தான் அவருக்கு, காஞ்சிபுரத்தில் வந்துடவே ஐயாவுக்கு சுவாமி அங்கே வந்துடவே நாவல் பார்த்து, அதனால இவருக்கு நாவல்பாகம் பெரிய சுவாமி நாவல்பாகம் சுவாமி அப்படின்னே பேர் வந்துருச்சு. யார் எழுதினாலும் நாவல்பாகம் சுவாமி தான் எழுதுவார், நாவல்பாகம் சுவாமி தான் எழுதுவார். பிற்காலத்தில் பெருமாள் கோவில் சுவாமி பெருமாள் கோவில் சுவாமின்னு சொல்லுவார். அது ஏன் அப்படின்னா ஒரே ஒரே மனுஷர் தான், ஒரே ஒரு சுவாமி தான், அவருக்கு எத்தனையோ திருநாமங்கள். எப்படி சொன்னா என்ன, அவர் திருநாமத்தை சொல்லக்கூடாது, திருநாமத்தை சொல்லாதீங்கோ, அந்த ஊரை பேர் சொல்லுங்கோ, நாவல் பாக்கும் சுவாமின்னு சொல்லுங்கோ, நாவல் பாக்கும் பெரிய சுவாமின்னு சொல்லுங்கோ, அல்லது பெருமாள் கோயில் சுவாமின்னு சொல்லுங்கோ அப்படின்னு நான் சொல்லணும். அந்த காலத்துல கோழியாளர் சுவாமி எழுந்துள்ள இருக்கார், அவர்கிட்ட அவருடைய சிஷ்யரே ஒருத்தர் நாவல் பாக்கும் சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லிட்டேன், நாவல்பாகம் சுவாமி திருநாமத்தை சொல்லி அந்த சுவாமி இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டான். அந்த சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான், கோழியாளர் சுவாமி சுவாமி திருநாமத்தை
இப்படி என்கிட்ட வந்து சொல்றியா? எவ்வளவு தூரம் தான் சொல்லுவேன், என் முகத்துல முடிக்காத என்கிட்ட பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு விஷயம் விட்டான்னு சாட்சி விஷயம். ஏன்னா சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லக்கூடாது. அவ ஊரட்டு சொன்னாலக்கா அது கௌரவத்தை கொடுக்கும். ஊரட்டு சொன்னா கௌரவத்தை கொடுக்கும், நமக்கு மரியாதையை கொடுக்கறது, நமக்கு புண்ணியத்தை கொடுக்கறது. அந்த ஊர், அந்த ஊர்ல இருந்தவர்கள் இருக்கிற இந்த மகான்கள் இவாளெல்லாம் சிந்தனை பண்றமே. அதனால நாவல்பாக்கம் சுவாமின்னு இருக்கக்கூடிய மகானை போய் பேர சொல்லிட்டேரன் சுவாமி வந்து பேச மாட்டேன்னு தேரன் தொழிலாளர் சுவாமி முகத்தில் முடிக்க மாட்டேன்னு தேரன் சுவாமி ஒண்ணுமே நினைக்கல. சுவாமிக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கோழியாளன் சுவாமியுடைய சிஷ்யர் நாவல்பாளன் சுவாமியை போய் சேவிச்சு அப்படிதான் அபராக்ஷமனம் பார்த்துட்டு கோழியாளன் சுவாமி கிட்ட வந்து சேவிச்சு அபராக்ஷமனம் பார்த்துட்ட உடனேதான் அப்புறம் பேச ஆரம்பிச்சாரன் சுவாமி. பெரியவாள்லாம் எவ்வளவு நன்னா நடந்துருக்கா பாருங்க. அதனால ஆரம்பிச்சா நிறைய இருக்கும் சுவாமியை சொல்றதுக்கு. அப்படிப்பட்ட மகான் இவா ரெண்டு பேரும் கூட அவ்வளவு அந்யோன்யம். பெருமாள் ஏழ்றார் சுவாமியோ பாராயணத்தை முதல் கோஷ்டியில் எழுந்து விடுவார். எங்க மாமனார் சுவாமி சொல்லுவார் முதல் கோஷ்டியில ரெண்டு பேர் தான் எழுவாளாம், ஒருத்தர் நாவல்பாக்கம் பெரிய சுவாமி, இன்னொருத்தர் காஞ்சிபுரத்துல இருந்து ஐயாவாஸ் சுவாமி. ஐயாவாஸ் சுவாமி அந்த சுவாமி அவர் இந்த பக்கம் இவர் இந்த பக்கம் நேர பார்க்க மாட்டாளாம், ஒரு சைட்ல பார்த்துட்டு கைக்கு ஒப்ப மாட்டாள், ரெண்டு கையும் இப்படி வாங்கோ அப்படின்னு கோஷ்டி ஆக்சன் போற மாதிரி. பெருமாள் புறப்பாடு ஆரம்பிச்சதுன்னா அந்த அர்த்தத்தில் இப்படி கையை இப்படி வாங்கும் அப்படின்னு ரெண்டு கையாலும் கூட்டு ஆக்ஷன் போற மாதிரி ரெண்டு பேரும் நிற்பாளாம். கடைசி பரியந்தம் கங்கனாமட ஏழு பெருமாள் அது பரியந்தம் ஒரே மாதிரி போவாளாம், ஒரே மாதிரி வருவாளாம். ஒரு நாள் ஏதோ பாலனை பண்ணணும், பாலனை பண்ணணுன்ற சமயத்துல நாவல்பாந்த சுவாமின்னு வைத்த பாரணம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் அது ஆஜ்ஞா கைங்கரியம் அதை தான் பண்ணியாகணும் அப்படின்னு கோழியாளன் சுவாமி சாத்தியாராம் ஆஜ்ஞா கைங்கரியம் இருந்தா கூட பெருமாள் வீதியில் இருந்தவர்களுக்க பகவான் விட்டுட்டு நாம போய் பாரணம் பண்ணணும்னு நியாயமா அது கூடாதே அப்படின்னு பார்த்தேன் கோழியாளன் சுவாமி. அதெல்லாம் கிடையாது, ஆஜ்ஞா கைங்கரியம் தான் பிரதானம், பாரணம் தான் பண்ணியாகணும், காலத்துக்கு பாரணம் பண்ணிடணும் அப்படின்னு அழைச்சுட்டு பெரிய சுவாமி கிளம்பி போயிட்டாராம். ஆனா இதுல தென்னண்ட மாட வீதியில அவருடைய திருமாளிகார் இங்க கிளம்பிட்டாரு சுவாமி. கோழியாளன் சுவாமி யோசிச்சாராம் இவ்வளவு பெரிய மகான் அந்த சுவாமி ஆஜ்ஞா கைங்கரியம் தான் பிரதானம் சகிச்சு நம்ம இங்க போனோம்னாக்கா அந்த கர்மாவை ஒட்டி கிளம்பி போயிடுவோம், அந்த பாகவத பிரச்சாரம் புட்டுறமே அது தப்பு இல்லையா அப்படின்னுட்டு கோழியாளன் சுவாமி திரும்பிட்டாராம். நான் ஆசிரமத்துக்கு போறான்ட்டு அது ஸ்ரீரங்க ராஜ்யத்தில் இருக்கு, அங்க திரும்பிட்டாராம். திரும்பினா கொஞ்ச தூரம் வந்தாக்கா ஐயா பெரிய சுவாமி திரும்பி வந்துட்டாராம். என்னது பாலனைக்கு எழுந்துள்ளாரு திரும்பி வந்துட்டு எழுந்துள்ளாட்டு ஏன் அப்படின்னு கேட்டாராம் கோழியாளன் சுவாமி. அதுக்கு பெரிய சுவாமி சாத்தியாராம் ஏற்பட்ட யதீஸ்வரர் தேவரி அனுஜா கைங்கரியம் தான் பிரதானம் சாய்க்கிறது அப்படி இருக்கச்ச அதை விட்டுட்டு ஆஜ்ஞா கைங்கரியம் தான் பிரதானம் சொல்லிட்டு அடையன் குடிசைக்கு போய் அங்க போய் நான் வந்து சாப்பிட்டேன்னாக்கா பாரணம் பண்ணா நியாயமாது பாகவத பிரச்சாரம் இல்லையா, எப்பேற்பட்ட யதீஸ்வரர் தேவரி சாய்க்கிறத நான் மீறி பண்ணலாமா, அதனாலதான் திரும்பி வந்துட்டேன் அடையன் அனுஜா கைங்கரத்துக்கே போறேன் அப்படின்னு வந்துட்டு நான் பாராயண் கோழியாளன் சுவாமி திரும்பிட்டாராம். எல்லாரும் பாராயணத்துக்கு போயிட்டாலும் பாருங்க பாகவதத்துவமாய் எப்பேற்பட்ட பாகவதத்துவமாய் எப்பேற்பட்ட மகன்கள் ரெண்டு பேரும் என்ன அழகா ரெண்டு பேரும் விவகரிக்கிறார். இதுதான் பாகவதோட வைசிஷ்டியம். கோழியாளன் சுவாமி தான் அவர் திருநாமம், அவர் திருநாமத்தை மந்திரமா ஜபிக்கணும். அதனால பாருங்க இப்போ இது பிரசங்கா மகான்களுடைய திருநாமங்கள், அதனால சொல்லுறேன் வேலையனுள்ள சுவாமி தங்கமரம் சுவாமி அதெல்லாம் மறந்துடுங்க, நான் உதாரணத்துக்கு சாதாரணமா சொன்னேன். ஆனால் நாவல்பாக்கம் சுவாமி சொன்ன பாருங்க அதை சிறப்பா தரிச்சுக்கோங்க, எப்பொழுதும் சிறப்பா தரிச்சுட்டு அதை நினைச்சுட்டே இருங்க அவருடைய திருநாமங்களை. அதை நினைக்க நினைக்க நமக்கு புண்ணியங்கள்லாம் நன்னா வரும், பாபங்கள்லாம் போயிடும், மோட்சத்துக்கு நேயா போயிட்டே இருப்போம் கண்ணுச்சாக்கா. அப்படிப்பட்ட வைபவம் அதனாலதான் உதாரணம். அதனால ஒரே பிரம்மம்
அது வியாதி சரீரமா இருக்கு, வியாதி சரீரியா. அந்த பிரம்மத்துக்கு ஆம்னு பேர் உண்டு, ஆஸ்தின்னு பேர் உண்டு. அதனால இதுல என்ன இருக்கு விரோதம்? அதனால இந்த இடத்துல ஒரே வித்தியை தான் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். அதுக்கு சித்தாந்தி அது தவறு, அந்த மாதிரி கிடையாது. இரண்டு வேற வேற வித்தியம். ஏன் அப்படின்னாக்கா ஒரே வித்தியா இருந்தாக்கா எதுக்கு ரெண்டு இடத்த சொல்லணும்? ஏன்னா பகவான் சர்வவியாபி, எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய எம்பெருமான் உபாசனத்துக்கோசரம் கண்ணுக்குள்ளேயும் ஆதித்ய மண்டலத்துக்குள்ளேயும் இருக்கிறதாக இந்த உபநிடத்தாவது நமக்கு வித்தியை உபதேசிக்கிறது. அதாவது ரெண்டு இடங்கள், சர்வவியாபியான பகவானே ரெண்டு இடங்களில் இருப்பவனாக நமக்கு ஏதோ உபதேசிக்கிறது. அப்படின்னு ஏன் உபதேசிக்கிறதுனாக்கா ரெண்டு வித்தியா இருக்கவே தான், ஒரே வித்தியா இருந்தாக்கா அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். இன்னும் அழகான யுக்தி பாருங்க, ஏன்னா சர்வவியாபி பகவான் அப்படின்னு ரெண்டு இடத்துல தான் இருக்குதா இருக்கு, ரெண்டு இடத்துல இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. நீ ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா அது உபாசனம். ஒருத்தன் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை உபாசிக்கிறான், இன்னொருத்தன் அக்ஷய மண்டலம் கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை உபாசிக்கிறான். அவ்வளவுதானே. இதுல வந்து வித்யா ஐக்கியம் எப்படி வந்தது? அதுவே தோஷம். அதனால உபாசனம் படுத்துக்கு வந்து இப்படி சொல்றது. அது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இங்க வந்து பேர் இருக்கு. இடம் வேறையா போயிடுச்சு, இடம் வேறையா போயிட்டதுனாலேயே அங்க இருக்கிற உபாசியம் நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்துதான். அது மதுராந்தகம் சுவாமி ஸ்ரீரங்கத்துல இருந்து இருந்தார், அவருடைய பேர் தௌஹித்திரன். தௌஹித்திரனை தூக்கி கொஞ்சம் இருந்தாராம், கொஞ்சம் கிட்ட குழந்தை யூனன் போகுது. யூனன் போயிட்டு உடனே அவருடைய வஸ்திரத்தெல்லாம் ஆயிடுச்சு. அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் என்ன பண்ண, அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் என்ன இது சுவாமி இதில் போய் குழந்தைய விட்டீங்க, அதை அல்பம் எங்க போயிடுச்சு, அப்படி எப்படி எப்படி இருக்கேன். உடனே சுவாமி கோபம் வந்திருப்பான், ஏண்டா உனக்கு நான் ஆச்சாரியன், அவனுக்கு நான் தாத்தா, அவனுக்கு நான் தாத்தா. பாருங்க ஒரே மனுஷரா இருந்தா கூட அவரை ஆச்சாரியரா உபாசிக்கணும், ஆனா இந்த குழந்தையோ தாத்தாவா போடணும், தாத்தாவா போடணும். ஒரு ராஜா கதை சொல்லுவா, ஒரு ராஜா வந்து சொன்னான் சபையில என்ன ஒருத்தன் மாரில இட்டு வச்சுட்டான், என்ன பண்றது அப்படின்ட்டு ஒருத்தன் காலை வெட்டு, கையை வெட்டு, கழுத்தை வெட்டு, தலையை வெட்டு, கண்ணை பிடிங்கும் அப்படி இப்படின்னு சொல்றானா. ஒவ்வொரு மந்திரிகளும் ஒரு மந்திரி ஒன்று சொன்னானா, அவனுடைய காலுக்கு தங்கத்துல ஒடுசு வாங்கி போடுவானா. ஏன்னா உன்னை காலை காலால் எட்டு வச்சுக்கிறது யாரால முடியும்? உன் பிள்ளையினால தான் முடியும், உன் பேரனால தான் முடியும். ஏன்னா அந்தப்புறத்துல, அந்தப்புறத்துல உன் பிள்ளை பேரை வாழணும்னு வரலாம். அதனால அவாதான் எட்டு வதைப்பா, குழந்தைகள் தான் எட்டு வதைப்பா. அதனால உன் குழந்தைக்கு தங்க கவாடம் போடும் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு சுவாமி ஒருத்தர் ஆச்சாரியரா பாக்குற, இன்னொருத்தன் தாத்தாவா பாக்குறான். தாத்தாவா பார்க்கறது ரூபம் வேற, அந்த மாதிரி சுவாமியா பார்க்கறது வேற ரூபம். அந்த மாதிரிதான் இங்க ரெண்டு உபாசியம், ரெண்டு இடத்துல உபாசிய ஆகாரம் இருக்கு. ஒண்ணு ஆதித்ய மண்டலத்தில் இருக்கும்படியாக ஒரு பிரம்மம், இன்னொன்னு அக்ஷ மண்டலத்தில் இருக்கும்படியாக ஒரு பிரம்மம். அதே மாதிரி ஒண்ணு ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு பேரு அஹஹா அப்படின்னு பேரு, பிரகாசம். அக்ஷமண்டலத்தில் இருக்கிற பிரம்மத்துக்கோ அகம்னு பேரு. அதனால பேரு வேறு, இடம் வேறு. அப்படி இருக்கிறதுனால இங்க வித்தியைகள் வேற வேறு தான், வேற வேறு தான். இன்னொன்னு ஒண்ணு சொல்றது அந்தத்துல, இந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு சில குணங்கள்லாம் சொல்லியிருக்கு, சொல்லச்ச அதனுடைய பலன்களை சொல்லச்ச. இந்த வித்தியைக்கு வேற பலன், அந்த வித்தியைக்கு வேற பலன் இருக்கு. இன்னொன்னு சொல்றது, சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு என்ன ரூபமோ அதுதான் அக்ஷய மண்டலத்தில் இருக்கிறவனுக்கும் ரூபமா இருக்கு
யதமுஷ்ய ரூபம் ரகசிய ரூபம் அப்படின்றது. எது அவனுக்கு ரூபமோ அதுதான் இவனுக்கும் ரூபம் அப்படின்னா சொல்லிட்டு போறது. பாருங்க இந்த ரெண்டும் ஒரே வித்தியாச்சாக்கா, அப்ப ரூபம்னா சொல்ல வேண்டாமே, அங்கே இருந்து இந்த ரூபத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவன் வேற இவன் வேற. இந்த பாரு அவனுக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்தனோ அதெல்லாம் நீ எழுது அப்படின்னு என் ஸ்டூடெண்ட் சொல்றேன். அப்ப என்ன, அவன் வேற இவன் வேற தான் அர்த்தம், அவனுடைய கிருத்தி வேற இவனுடைய கிருத்தி வேற, எழுதுறது ஒன்னா இருக்கலாம் ஆனால் எழுதுறதா வேற வேற. அந்த மாதிரிதான் தெரியும், பிரம்மம் ஒரே பிரம்மம் தான், இருக்கிற இடம் வேற, அதனுடைய பேர் வேற மாதிரி ரூபங்களும் ஐதேகம் பண்ணப்படுறது. அதனால இதெல்லாம் வேற வேற வித்தியை தான் இது. அதனால அரசு அப்படின்னு சொன்னா அது ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்குத்தான். அதே மாதிரி அகம் அப்படின்னு சொன்னாக்க அது இந்த அக்ஷமண்டலத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்குத்தான். அதனால இந்த உபாசியத்துக்கு அகம் பேரு, அந்த உபாசியத்துக்கு அகம்னு பேரு. அதனால அப்படி வியவஸ்தை உண்டு, அந்த வியவஸ்தை இருக்கிறதுனால இந்த இடத்துல ரெண்டு வித்தியையும் ஒன்றும் கிடையாது, வேற வேற வித்தியைகள். நித்தியக்கும் புறபட்சி சொன்னோம், சித்தாந்தியோ வேற வேற. அதுக்கு காரணம் இப்படி சொல்லிவிட்டாரு, ஒன்றும் இடம் வேற, இடம் கூட அந்த உபாசியத்தில் அன்வயிச்சிடும், இடமும் அன்வயிக்கும், அந்த மாதிரி பேரும் அன்வயிக்கும். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக அன்வயிக்கிறது. அப்படி அன்வயிக்கிறதுனால அன்வயிக்கிறதுனால இது வேற அது வேற. அதனால வித்யா பேதம் தான் சொல்லணும், வித்யா ஐக்கியம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல ஒரு ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் இது பார்க்கிறார். வசுவா மூணு சூத்திரம் வச்சுருங்க, ஆனால் சுவாமி என்ன பண்றார் அப்படின்னாக்கா ஒரே ஸ்லோகத்தினால இந்த விஷயத்த அழகா நமக்கு புரியும்படியாக பார்க்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க, அக்ஷ்யாதித்யோபலக்ஷ்யே பகவதி பஜனம் சோதனாதே அபேதாத் ஏகம் ஸ்யாத் தேன நாம்னோ அனியதிருபின பானதோ ரூபபேதாத் தானம் தத் தத்வபுத்யை அர்க்காட்சியோகாத் அஹஹ அஹமிதி தன்னாமணி ஸ்தாபனியே. அழகா சுவாமி பண்ணுற ஞானம் நடக்கிறது டாக்டர், யார் சுவாமோ எதையும் சொல்லணும் இல்லையா, அவங்க ஏற்கனவே சுவாமம் கம்பீரமான சுவாமி, ஒவ்வொன்றும் அழகாகும், ஒவ்வொன்றத்தில் இருக்கக்கூடிய ரசித்த ராசத்தை அனுபவிக்கணும். அது அக்ஷி ஆதித்ய உபலக்ஷியே, அக்ஷி அக்ஷி மண்டலம் கண்ணு, அதே மாதிரி ஆதித்ய மண்டலம் சூரியன், இது ரெண்டுத்தினால உபலட்சிதமானது. சத்ய சத்யமசோ ஆதித்ய மண்டலே புருஷ தட்சிணே அக்ஷன் அப்படின்னு ரெண்டு வித்திய சொல்லுங்க. சத்யத்து சத்தியம்னு பேரு, அந்த பரமாத்மாவுக்கு சத்தியம் அப்படின்னு பேரு. அவன் அந்த சத்தியம்ன்ற பேரிட்ட பண்ணுவன் ஆதித்ய மண்டலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆதித்யனை பிரகாசிக்கிறான், அவனுக்கு ஆதித்யம் தான் பேர், ஆதித்யம் வந்துருக்கேன். அதுவும் எதஸ்மின் மண்டலே புருஷா, ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடியவன் அந்த புருஷன். அது மாதிரி எஸ் சாயம் தட்சிணே அக்ஷன், வலது கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு புருஷன். எப்படின்னுட்டு ரெண்டு புருஷனை பற்றி இங்க சொல்றது. இது ஆரம்பிச்சு சசிய உபனிஷத்து அஹஹா இது அது தெய்வத்தம், அவனுக்கு அகன்னு பேர், ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய யாகு சரீரக பிரம்மத்துக்கு அகஹா அப்படின்னு திருநாமம். அதே மாதிரி
உபன எழுதுனா ரகசியம்னு அர்த்தம். உபன எழுதுனா ரகசியம் பாருங்க. கர்மாவத்தை அனுஷ்டிக்கிறதே எல்லாரும் பார்க்கலாம். யோகத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லும்போது எல்லார் மத்தியிலும் யோகத்தை பண்ண முடியாது. ஏன்னாக்கா நம்ம அவெல்லாம் பேசிட்டு இருப்பா, நாலு பேர் ரொம்ப தந்துருக்கு, நாம யோகம் பண்ணணும்னு சொல்லுவோம். நம்ம மனசு அவாட்ட போடும், அவகிட்ட போயிடுதுன்னா நமக்கு இது இல்லாம போயிடும். அதனால அது கூடாது, தனியா பண்ணணும், ரகசியமா பண்ணணும், சப்தம் இல்லாத இடத்துல பண்ணணும், சுகமான இடத்துல பண்ணணும். அதே சொல்றதுக்கு அதுல ஆறாவது அத்தியாயம் கீதை, கீதையில. அதனால இந்த இந்த மாதிரி உபநிஷத்துனா ரகசியம், அவனுக்கு பேரும் ரகசியம், அவனையும் ரகசியமான உபநிஷத்துல படிக்கப்பட்டு ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு அகஹான் பேரு, அக்ஷய மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு அகம்னு பேரு அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த மாதிரி இடத்துல அக்ஷயன்ன, அக்ஷயன் என்ன, ஆதித்யன் என்ன, அதனால சொல்லப்பட்ட உபாசியம் யார் அது, பகவானான பரமபுருஷன். அந்த பகவான் அவனுக்கு சொல்லப்பட்ட உபாசனமானது ஒன்றா அல்லது வேறு வேறா, வித்யக்கியமா வித்யா பேதமா. ஒரு பட்சம் சொல்றா சோதனாதே பகவதி பஜனம், அது விகிதம், அது சோதனாதே அபயதா. ரெண்டு இடத்துலயும் இருக்கக்கூடிய உபாசிசன்லாம் இருக்கும், அதுவும் சோதனா விதி பிரத்யம் கட்டளை எழுதல், அதுவும் ஒன்னா இருக்கு. அத மாதிரி உபாசிய ஆகாரம் என்ன இருக்கு, ரூபம் இருக்கு, அந்த மாதிரி அந்த சோதனை விதி பிரத்யம் இருக்கு. பேர் கூட யாக நிறைய பிரம்ம வித்யான்னு ஒரே பேரு, இடம் ஒண்டிதான் மாறி இருக்கு, ரூபம் கூட ஒரே மாதிரி ரூபம் தான், யாகது சரீரத்தின். அதனால வித்யக்குமே சொல்லிட்டு போலாமே, பேரையோ இடத்த பத்தியோ கவலைப்பட வேண்டாம். ஒரே மனிதனுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கலாம், இடத்த இருக்கிறது அதனால தப்பு இல்லையே அப்படின்னுட்டு ஒரு பட்சி அபிப்பிராயம். ஏகம் சார், அதனால ஒரே வெற்றி தான் ரெண்டு, ஒரே வெற்றியா போயிடுச்சுனாக்கா இப்ப என்ன அர்த்தம் தேனே. அதனால நாம் நோ அஹஹா அகம் அப்படின்னு ரெண்டு நாமா இருக்கோ இல்லையோ, அந்த நாமாக்களுக்கு அணியதி. ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு அகம்னு சொல்லிக்கோங்க, அக்ஷ மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு அகஹான்னு சொல்லிக்கோங்க. மாத்தி மாதிரி சொன்னாலும் தப்பு இல்லை, எப்படி சொன்னாலும் தப்பே கிடையாது. ஏன்னா அது மாதிரி என்ன ஒரே வெற்றி தானே, நீங்க சத்து சங்கல்பத்தை சரஸ்வரசி சரஸ்வதி தானா சரஸ்வரகிருதி சர்வமிதம் பிரசாஸ்தின்னு எல்லாம் ஒன்றும் சொன்னீங்க இல்லையோ, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரே பேரை வச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ரெண்டு பேரையும், ரெண்டு வெற்றியும். அதனால தோஷம் என்ன அப்படின்னுட்டு பூர்வபக்ஷிய அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இது என்ன அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு அது கிடையாது, அது சரியான பட்சம் இல்லை. அது ஏன் சரியில்லை அப்படின்னு ஸ்தானத்தோ ரொம்ப கேதா ஸ்தானம் இருக்கு பாருங்க, ஒரு யாகி சரீரக பிரம்மத்துக்கு ஆதித்யம் ஸ்தானம், இன்னொரு யாகி சரீரக பிரம்மத்துக்கு அக்ஷமண்டலம் ஸ்தானம். அதனால ஸ்தானத்தோ ரொம்ப கேதா, ஒருத்தர் ஏக அக்ஷ ரூபம் இன்னொருத்தர் ஆதித்ய ரூபம், அந்த ஸ்தான பேதம் இருக்கு. அதனால ரூபபேதம் இருக்கு, ரூபபேதம் இருக்கிறதுனால இங்க வித்யாபேதம் தான். அது எப்படி வரும், ஒரே மனுஷனுக்கு ரெண்டு இடத்துல இருக்கான் பேர் வந்துட்டுமே வந்து அது அதனால ஒன்றும் தோஷம் இல்லையே அப்படின்னு அப்படி கிடையாது. ஏன்னா தத்துவம் ஸ்தானம் உபதேசம், அதாவது எந்தரமான நம்ம உபாதிக்க போறோம், எந்தரமான உபாதிக்கிறது வந்து எல்லாத்துலயும் ஒண்ணுதான், எல்லா பிரம்ம வித்தியும் பிரம்மன் தான் உபாசியம் எந்தரமான, அது சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த இந்த இடத்துல இருக்கிறவனாக உபதேசிக்கணும், அதுக்குத்தான் ஸ்தானத்தை சொல்லிட்டு ஆதித்ய மண்டலாந்தரம் வச்சு புருஷன் அக்ஷ மண்டலாந்தரம் வச்சு புருஷன் அப்படின்னுட்டு ஸ்தானத்தை சொல்லிடுறீங்க. ஸ்தானத்தை சொன்னது காரணமே உபாசிய ஆகாரத்துல அது சேரணும் தான், அதுக்கு அதனா இது உபதேசம் பண்றது
அதனால இதுதான் உபதேசம். இப்படி உபதேசம் பண்றதுனால இதை அப்படி ஏற்றுக்கணும். ஆதித்ய மண்டலம் இருக்கிறது அது தனி வித்தியை, அஸ்வி மண்டலத்தில் இருக்கிறது அது தனி வித்தியை. அதனால ரூப பேதம் துர்த்து உபாசிய ஆகாரம் மாறி போயிடுச்சு. உபாசிய ஆகாரமானது மாறி போயிடுச்சு. அதனால உபாசன அர்த்தம்தான் அது உபதேசம் பண்றது. அதனாலயே மாறிடுச்சு. நச்சே நீ சொல்ற மாதிரி வித்தியாசம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தானம் உபாசம் இல்லை, தானத்தை உபாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாக்க இங்க ரூப அதிவேசம் வராது. அந்த வித்தியில இருக்கக்கூடிய ரூபங்களையே இந்த வித்தியிலையும் நீங்க அனுசந்தானம் பண்ணுங்கோ. ஆதித்ய மண்டலத்திற்கு புதிய புகழ் அவங்கிட்ட என்ன வித்தியை இருக்குதோ, என்ன ரூபம் இருக்கோ, உபாசி ஆகாரத்துக்குரிய ரூபம், அதுதான் இந்த அக்ஷமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜாகிரீக பிரம்மத்துக்கும் ரூபம். அங்க எப்படி உபாசிப்பீங்களோ அந்த மாதிரி இங்கேயும் உபாசிங்களோ அப்படியே அதிவேசம் பண்றது. அங்க மாதிரியே இங்க பண்றதுன்னு சொல்றது அதிவேசம். அங்க எப்படி இருக்கோ அது மாதிரி இங்கேயும் பண்ணுங்களோ அப்படின்னு சொல்றது அதிவேசம். அந்த அதிவேசத்தை இது சொல்றது அதிவேசத்தை இங்க சொல்றது. இது என்ன சொல்லவே வேண்டாமே, சொல்லவே வேண்டாம். ஆனா சொல்லிடுத்து உபனிடம், உபனிடம் சொல்லிடுவே தனித்தனி வித்தியம் ஆயிடுது. இல்ல என்ன வியர்த்தமா போயிடும் அதிவேசம், சொல்லவே வேண்டாம். ரெண்டும் ஒரே வித்தியம் என்ன, ரெண்டு சேர்த்து தான் நோக்கிப்போம். அதனால சொல்லவே வேண்டாம். அதனால ஸ்தான பேதம் இருக்கிற இடம் பின்னமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால வேற வேற தெரியுது. என்ன சொல்றது, சத்ரியே சத்யே சதேவ ரூபம் யதமுஷ்ய ரூபம் சசிய, அந்த அவனுக்கு என்ன ரூபமோ அதுதான் இவனுக்கும் ரூபம், அதே தான் ரூபம் இவனுக்கும். ஆதித்யவனுக்கு இருக்கக்கூடிய புருஷனுக்கு என்ன ரூபமோ அந்த ரூபம்தான் உபாசிய ஆகாரம்தான் அக்ஷமண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கும், அக்ஷமண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கும் அதே ரூபம்தான். அது அதே ரூபம் காமிக்கிறது இந்த உபனிஷத்து, இந்த வித்தியை. அதனாலேயே தெரிஞ்சுக்கணும், இது வேறு அது வேறு அப்படின்னு. அதனால மீமாம்சகர் சொல்றா வேதத்துல யாகங்கள் நிறைய இருக்கு, அதுல எல்லா அங்கங்களையும் ஒரு யாகம் எடுத்துட்டாக்கா ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, ஆரம்பத்திலிருந்து கடைசி பரியந்தம், ஆரம்பத்திலிருந்து கடைசி பரியந்தம் முடிகிற பரியந்தம் இருக்கக்கூடிய அனைத்து அங்கங்களும் எங்க சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு பிரகிருதி ஆகும் பேரு. ஆனால் வெறும் திரவியம் தேவத்தை யாகத்தினுடைய பேரு பலன் அந்த நாடு ஒன்றி சொல்லிருக்கோம். திரவியம் தேவத்தை அதாவது அபிஷு தேவத்தை அந்த யாகத்தினுடைய பேரு அதனுடைய பலன் நாலு ஒண்டி தான் சொல்லிருக்கோம், அங்கெல்லாம் சொல்லிக்கவே சொல்லியிருக்காது. அந்த மாதிரி சொன்னா விகிருதி ஆகும். இப்ப அங்கமே இல்லையே என்ன பண்றதுன்னாக்க, இதுக்கு சமமாக பிரகிருதி ஆகிறது பாருங்களோ அதுலேருந்து எல்லாத்தையும் அதிவேசம் பண்ணி போகும். பிரகிருதி பத்து பிரகிருதி கர்த்தவியா. அப்ப என்ன அர்த்தம், அந்த பிரகிருதியாகும் வேற பிரகிருதியாகும் வேற, ஆனால் இங்க அங்கங்கள் இல்லை பிரகிருதி ஆகத்துல. அதனால அங்கே வந்து எல்லாத்தையும் அதிவேசம் பண்ணிக்கணும். பிரகிருதி வந்து விகிருதி கர்த்தவியா, பிரகிருதி யாகம்னா மூலமான யாகம் மூலமா இருக்கு, விகிருதி யாகம்னா அதை அனுசரிச்சு வர்ற யாகம், அதனுடைய ரூபங்களே இங்க எடுத்துக்கணும். அந்த மாதிரிலாம் சொல்றதுன்றது விகிருதி யாகம். இதுதான் அதிவேசம். பிரகிருதி பிரகிருதிய மாதிரி விகிருதியை பண்ணிக்குவாங்க. இங்கேயும் பாருங்கோ, ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்கே பெருமாளுடைய குணங்கள் ரூபம், அதை அக்ஷமண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு அடிச்சுக்குவாங்க. அதிவேசம்லாம் எங்க வரும்னா அது வேற இது வேறையா இருக்கும், அப்பதான் வரும். இல்லைன்னா வரவே வராது, இல்லைன்னா வரவே வராது. அதனால ரூபாதிவேசமும் வராமல் போயிடும். ஆனா சொல்லிடுச்சு மனுஷன்,
உணர்வு சொல்றது என்ன, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அதனால தஸ்மாத் இந்த மாதிரி ரூபபேதம் இருக்கு. ஏன்னா ஸ்தான பேதத்தினால ரூபபேதம், ஸ்தானத்தை கூட உபாதனத்துல அதை அனுசந்தானம் பண்ணணும். அதனால ஸ்தான பேதத்துல ரூபபேதம் இருக்கு. ரூபபேதம் இருக்கிறதுனால வித்யாபேதம், வித்யாபேதம் இருக்கிறதுனால மாதிரி அர்க்க அக்ஷயோகா. அர்க்கனாக்க சூரியன், அக்ஷின்னா கண்ணு, இந்த ரெண்டும் சேர்ந்திருக்குது. ஒரு வித்தியில சூரியன் சேர்ந்திருக்குது ஸ்தானம், இன்னொரு வித்தியில கண்ணு சேர்ந்திருக்குது ஸ்தானம். அதனால அஹஹா அகம் இது அஹான்னு ஒரு திருநாமம், அகம்னு ஒரு திருநாமம், அது அந்த தன்னாமணி, அந்த பரமாத்மாவுடைய நாமத்தை. ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய யாகத்தி சரீரகனான பரமாத்மாவுக்கு அகஹான் திருநாமம், அக்ஷமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த யாகத்தி சரீரகனான பரமாத்மாவுக்கு அகம்னு பேரு. தன்னாமணி அந்த நாமாக்கள் ஸ்தாபனையே வியவஸ்தை பண்ணணும், வியவஸ்தை பண்ணிதான் அதை சொல்லணும். அதனால இந்த வியவஸ்தை பண்ணிட்டா என்ன அது வித்யா பேதம் தான், வித்யா ஐக்கியம் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால பார்க்கிறார். இப்ப பாருங்க ஸ்லோகத்தை பாருங்க, அக்ஷாதித்யோபலக்ஷே பகவதி பஜனம் சோதனாதே அபேதாத் ஏகம் சியாத் தேன நாம்னோ அணிய திருப்பின தனத்தோ ரூபேதம் தத்துவபுத்தியை சுபவிசதி நேத்து ஞான ரூபாதி தேச தஸ்மாத் அர்க்காட்சி யோகாத் அகரஹமிதி தன்னாமணி தாபனியேன். இதிலேயே மூணு சூத்திரங்கள் தான், அந்த மூணு சூத்திரத்தையும் இப்பயே பார்த்துடலாம். சம்பந்தாதேகம் அந்யத்ராபி நவாவிசேஷாத் தரிசயத்து அப்படின்னுட்டு மூணு சூத்திரங்கள் இருக்கு. மூணு சூத்திரங்கள், மூணு சூத்திரங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ற, ஏவம் இவ்வாறாக எப்படி போன அதிகரணத்துல சாண்டில்ய வித்தியில குணோமயத்துவம் எத்தனையோ குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் அந்த குணங்களை உடையவன் ஒத்தனே தான். அது எத்தனை இடத்துல படிக்கப்பட்டாலும் சரி, சாந்தோத குணத்திலேயோ அல்லது ஒரே சாகையான அக்னிரகத்திலேயோ அல்லது பிரதிதாரணத்திலேயோ படிக்கப்பட்டாலும் அது சத்தியசங்கல்பத்துவம் சர்வசியசி சர்வசியதான சர்வசிய அதிபதி இந்த மாதிரி படிக்கப்பட்டாலும் அந்த சம்பந்தம் இருக்குது. உபாசன உபாசியம் இருக்குதே, உபாசன விஷயமான உபாசியம் தான் அது, ஒண்ணுதான் ரூபம் ஒண்ணுதானே, அந்த சம்பந்தம் இருக்கு, அந்த தொடர்பு இருக்குது. அதனால அந்யத்ராபி வேற இடத்துலையும் இப்ப சொல்றமே இந்த இடத்துலையும் அங்க நீ சொல்லிட்ட ஒரே வித்தியை மூணு இடத்துல படிக்கப்பட்டாலும் ஒரே வித்தியை தான் அது, ரூப பேதம் இல்லை, வித்யா பேதம் இல்லை, வித்யைக்கியம்தான் அப்படின்னு நீ சொன்ன போனது கிரணத்துல. ஏவம் அந்யத்ராபி வேற இடத்துல, எங்க இந்த இடத்துல பேர் வேறையா இருக்கு, ஆதித்ய மண்டலம், இன்னொரு இடத்துல அக்ஷ மண்டலம், இடம் இடம் வேற, அஹஹா அகம்னு வேறு பேர். அப்படி இருந்தாலும் சம்பந்தா சம்பந்தா தொடர்பு, என்ன தொடர்பு, கண்ணு ஆதித்யன் அப்படின்னு சம்பந்தம் இருக்கு. அது சத்திய பிரம்மம், சத்தியம் பிரம்மம் அப்படின்னு படிக்கப்பட்டிருக்கங்க, ரெண்டுத்திலையும் ஒரே ரூபம் தானே. அதனால வித்யைக்கியமே இருந்து போட்டோம், ஒரு இடத்த வச்சிருந்தோ பேரை வச்சிருந்தோ வித்யா பேதம் சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். இரண்டாவது சூத்திரத்துக்கு சமாதானம், இரண்டாவது சூத்திரத்தினால பதில் சொல்ற, நவாவிசேஷாத் நவாவிசேஷாத் நவாவிசேஷத்தை என்ன அர்த்தம், ந அப்படின்றதுனால தள்ளப்படுறது, வா அப்படின்றதுனால ஒரே இதான வித்யா பேதம் தான் சொல்லணும். ஒரு பட்சத்தை தள்ளிட்ட நவீத நீ சொல்ற என்ன கிடையாது,
என்ன எப்படி அப்படின்னு வித்யைக்கியத்தினால உபசம்ஹாரம்னு சொன்னேன். இஷ்டப்படி அந்த நாமாவாக அகன்ற நாமாவை மாத்திக்கலாம்னு நீ சொன்னேன், அதுவே தப்பு. ஏன்னா விசேஷா என்ன விசேஷம், உபாசிய ரூபமான விசேஷம் இருக்கு. உபாசியத்தினுடைய ஆகாரம் இருக்கு பாருங்க, அதுவே பிரம்ம ஏகம்தான். எல்லா வித்தியிலும் பிரம்ம ஏகம்தான். அப்படி இருந்தா கூட ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடியவனாக ஒரு இடத்துல உபாசியத்துவம், இன்னொரு இடத்துல அக்ஷி, அக்ஷிக்கு ஆதாரம், கண்ணுக்கு சக்ஷுரேந்திரியத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவனான எம்பெருமானாக உபாசிக்கணும். அதனால ஸ்தான பேதம் இருக்கு, அந்த சம்பந்தம் இருக்கு, ஸ்தான சம்பந்தம் இருக்கு. அதனால ரூப பேதம் இருக்கு, ரூப பேதம் இருக்கிறதுனால வித்யா பேதம் தான். இல்ல சாண்டில் இருக்கிற நீ சொன்னீங்கன்னா வாஸ்தவம்தான், சாண்டில் இருக்கையில உபாசியா ஸ்தானம் இருக்கு பாருங்க, அது வேறையே கிடையாது. மூணு இடத்தையும் சாந்தோக்கியோபன இடத்தோ அல்லது பிரகதாரண்யமோ அல்லது அக்னிரகசியமோ மூணு இடத்துலையும் ஹதயத்துக்குள்ள இருக்கிறதா, ஹதயத்துக்கு ஆதாரமாக எம்பிரமான இடங்கள் இருக்கான். அப்படிப்பட்டவன் தான் ஸ்தானம் வியவஸ்திதமா இருக்கு. அங்க ஒரே இடம்தான், ஒரே ஹதயத்துக்குள்ள எம்பிரமான இடங்கள் இருக்கான், ஒரே குணங்கள். அதில் சத்தியதங்கள் சுத்தமும் சரோசி சரஸ்வீசான கொஞ்சம் பேதம் மாதிரி இருக்கும். அது கூட சத்தியதங்கத்துக்கு உபபாதனம் விளக்கம். அதனால அது சரியா போயிடுச்சு. அதனால அங்க வித்யைக்கியம் தான், ஆனா இங்கேயோ வித்யா பேதம் தான். அதனால ஸ்தானமானது வியவஸ்திதமாக போயிடுச்சு, வித்யா பேதமும் வியவஸ்திதமாக ஆயிடுச்சு. அதனால அஹஹா அகம் அப்படிங்கிற நாமாக்குளம் அதுவும் நியதம். ஆதித்ய மண்டலம்னாக்க அஹான் பேரு, அதே அக்ஷ மண்டலம்னாக்க அகம்னு பேருந்துட்டு நாமமானது வியவஸ்தமாக எடுத்து மேல நரசகரித்த மூணார் சுத்தம் என்ன சொல்றன்னா, அக்ஷி ஆதாரம் ஆதித்ய ஆதாரம் இந்த ரெண்டு பிரம்ம வித்தியைக்கும் உபசம்ஹாரம் கிடையாது. குணங்களை உபசம்ஹாரம் பண்ணிக்கூடாது, ரெண்டு வித்தியை வித்தியை ஐக்கியம் இல்லையே, ஒரே வித்தியை இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ரூபம் சஸ்ய ஏதஸ்யம், அந்த சூரியன் இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை பிரம்மத்துக்கு அதேவ ரூபம், இது அமுஷ்ய ரூபம். கண்ணில் இருக்கிற உணக்கம் அதே ரூபம், அந்த பரமாத்மா இருக்கான அங்க சூரிய மண்டலத்துல அவனுக்கு என்ன ரூபமோ அந்த ரூபம்தான் இவனுக்கும் ரூபம் அப்படின்னு அதிவேதம் பண்றது. அதிவேதம் இல்லைன்னு வச்சுக்கோம், ஆனா சுதோகி அப்பிராப்து. அதிவேதம் வந்து சொதாக தெரியலன்னு சொல்லுவோம், நமக்கு தெரியல அதிவேதம் சொதாக அல்ல. அப்பதான் அதாவது ஏற்கனவே நமக்கு தெரியல இந்த பிரம்மத்துக்கு அஷ்டமண்டலத்தில் இருக்கிற பிரம்மத்துக்கு ரூபமே இல்லையே அப்படின்னு வரத்தான் கேள்வி வர்றது. அப்பதான் ஐதேசம் வரும் இவருக்கு அந்த வித்தியிலேருந்து இதை அடிச்சுக்கோங்க போகணும், எத்தனை விவாதம் பண்ணி போகணும். அந்த ரூபெல்லாம் ஒன்றும் இருக்கும், நானும் வேற பேரொன்று வேற. அதனால இந்த வித்யா பேரும் வச்சுக்கணும். அது கணக்க ரெண்டும் ஒரே வித்தியன்னு சொல்லுவோம்ப்பா, அப்ப ஐதேசம் பண்ண முடியாது. அதனால ஐதேசம் எங்க வரும், ரெண்டும் வேற வேறையா இருந்தாலும் வரும், ஒன்றா இருந்ததுனா ஐதேசமே வராது. ஆனா இங்க வேற வேறையா தான் இருக்கு, அதனாலதான் ஐதேசமே பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பண்ணப்பட்டிருக்கிறதுனால இன்னத்து சொல்லப்பட்டது ஒரே வித்தி தான். அதனால சத்திய பிரம்ம வியாதி சிறீ இருக்க வித்யா, அந்த வித்யா ரூபம் ஒன்னா இருந்தாலும் அச்சியாதாரத்துல பேர் வேற. அது மாதிரி ஆதித்ய மண்டலாந்திரவர்த்தியான பிரம்மமான உபாசியமானது அது வேற. அதனால இந்த வித்யா பேசமான வித்யை கொன்றது இங்க சரியே கிடையாது அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சூத்திரக்காரர் அது மாதிரி சுவாமி எம்பெருமானார் சுவாமி தேசிகன்லாம் வைக்கிறார். அதையும் சொன்னேன், தேசிகன் ஸ்லோகம் அர்க்க அக்ஷி, அது ஆதித்யன் இருக்கு, அக்ஷி ஆதாரம் இருக்குது, அடக்க அர்க்க அக்ஷி அடக்க பலப்பிரயோகம் பண்ணுறது தேசிகன். அதெல்லாம் எல்லாரும்
அதுலாம் திருவஞ்ஞாண்டவன் எந்த சுகத்தை சொன்னாலும் அவ்வளவு கம்பீரமா ஆனந்தமா அனுபவித்த அதற்கு கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.